இப்போ மகாபாரதத்தில் ஒரு காட்சி, ஒரு ஒரு முனிவர் வந்து காட்டில் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உக்கிரமான தவம் செஞ்சார். தவம் செஞ்சு அவர் கண் முழிச்ச போது ஒரு வான்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொக்கு வந்து அவர் மேலே அதனுடைய கழிவை தள்ளிடுச்சு. அந்த கொக்கினுடைய கழிவு எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழிவு மேலே பட்ட உடனே இந்த தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவருக்கு கோவம் வந்துட்டு உடனே அந்த கொக்கு அப்படி ஏற்று பார்த்தாரு. கொக்கு அப்படியே பொசுங்கி விழுந்துருச்சு. தவத்தினுடைய நிலை என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்படி நம்ம பார்க்குறவங்களெல்லாம் சுட்டு சுட்டு தள்ளுறதுக்கு பேர் தவம் இல்லை. இதை தான் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைப்படுத்துகிறேன். விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய ஞானத்தையும் அவருடைய தவத்தையும் கலைப்பதற்காக வேண்டி இந்திரன் ஏவி விட்ட பெண்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்கள கண்ணை முழிச்சு பார்த்தாரு, எல்லா பெண்களும் பொசுங்கி தள்ளிட்டாங்க. ஆனால் அதே நிலைக்கு அப்பர் சுவாமிகளுடைய தவத்துக்காக வேண்டி ஊடாடி அதே பெண்கள் அதே திருக்குளத்தில் அப்படி வந்தாங்க. ஆனால் அவர் வந்து இந்த பெண்களை பொசுக்கவும் இல்லை, அவங்கள நீத்து போக செய்யவும் இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா எங்கிட்ட நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய உடல் இச்சை எங்கிட்ட இல்லை, என்னுடைய மன இச்சையும் இல்லை, மனம் புத்தி சித்தம் அந்த கரணங்கள் எங்கிட்ட தொழில் படலை. அப்போ நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவிப்பதற்கான அனுபவ இன்பம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து உன்னை இப்படி தான் பார்க்குறேன், அதனால் நீ வந்து யாரை எங்கேயாவது போய் பொழைச்சிக்கணும்னா பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதே இதில் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர் வெளிநாட்டில் போய் அவர் இந்திய அதாவது இந்திய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய பெருமையையும் மேன்மையையும் உலகுக்கு சொன்னாதான், நம்ம மக்கள் வந்து கல்வி அறிவில் சிறந்தவர்களாக இல்லை அப்படிங்கிறது உலக மக்களுடைய கருத்தாக இருந்தது. வெறுமன பாமர ஜனங்களாக இருக்கிறாங்க, இவங்க மரத்தை கும்பிட்றாங்க, மட்டை கும்பிட்றாங்க, இவங்க கல்லை கும்பிட்றாங்க, மண்ணை கும்பிட்றாங்கன்னு அவங்க நம்மளை ரொம்ப, ஏன்னா இந்த விவேகானந்தர் இருந்தபோது நம்ம சுதந்திரம் அடையாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நம்ம அடைமானம் வைக்கப்பட்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில் அவங்கவுங்க மனசுக்கு தோணுன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவர்களே ஒத்துக்கொண்டு இந்து சமுதாயம் இந்திய சிந்தனைகள் மிகவும் விரிவடைந்தது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காண்டி அவர் வந்து எல்லா மேலை நாடுகள்லேயும் போய் நம்ம இந்திய தத்துவங்களை எல்லாம் போய் சொன்னார். அப்போ அவருடைய பேச்சு திறமையினால் அவருடைய அழகால் ஆற்றலால் அன்பால் கவரப்பட்ட ஒரு பெண்மணி வந்து, சுவாமிஜி நீங்கள் வந்து இந்திய நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய அழகும் என்னுடைய அறிவும் கலந்தால் நமக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும், அதனால் நான் வந்து உங்களை நான் வந்து என்னுடைய அறிவு கொண்டு நான் உங்களோடு இணைந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜிட்ட வந்தாங்க. உன்னை தாயே நீங்கள் வந்து என்னுடைய அழகும் என்னுடைய அறிவும் கொண்டு தானே ஒரு குழந்தை வேணும்னு கேட்டீங்க, என்னையும் உங்கள் குழந்தைய ஏற்றுக்கோங்க தாயே, நீங்கள் தனியாக எதுக்கு இன்னொரு குழந்தை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, என்னையே தங்களுடைய குழந்தையாக நினைத்து கொள்ளுங்கள் தாயே பரமேஸ்வரின்னு சொன்னார். அப்போ அந்த அம்மாவை தாயாக்கிட்டார் இவர், தான் குழந்தையாக ஆகிட்டார். அப்போ எல்லாம் கடந்தவர்களுக்கு யார் என்ன டெம்ப்ட் பண்ணனாலும், அதாவது நம்மளை பற்றி இழுத்து பிடித்து நம்மளை அந்த புற உலக சிந்தனைக்கு தள்ளுனாலும் நம்மளுடைய மனமோ மொழியோ உணர்வுகளோ சிதறுபடாது. அதனால தான் கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே அப்படின்னு சொன்னார். ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பன ஆகாது. ஒன்று என்ன, அந்த பேரண்ட நாயகனோடு ஒன்றி இருக்கணும். ஐந்தோடு இது வந்து, அதாவது புலன்கள் ஐந்தோடு, பொறிகள் ஐந்தோடு, பஞ்சபூதங்கள் ஐந்தோடு, இவைகளோடு வந்து இந்த உடல் உயிர்ப்பு உயிர்த்து அதுக்கு தகுந்த காரியம் செய்வதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பன ஆகாது, அதனுடைய வேலைப்பாட்டுக்கு இங்கே வேலையே இல்லை. கன்றை நினைந்தழு தாயன வந்த கணக்கனா கணக்கது ஆகாது. அப்போ நான் எனக்குள்ளே செயல்படக்கூடிய அந்த ஞான அனுபவத்திற்கு இவை எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார். இதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி, சாதாரண ஆட்களும் தங்களுடைய தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், அவங்கவுங்க தன்னுடைய கர்மத்தை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருந்து கொக்கை பொசிக்கிட்டார். கொக்கை பொசிக்கிட்டு அங்கேருந்து வந்து இவருக்கு பசி தாகம் வந்துடுச்சு. நேராக வந்து ஒரு வீட்டு வாசலில் நின்று, தாயே சாப்பாடு போடுத்தாயே அப்படின்னு சொல்லி அவ கேட்டான். அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணி வந்து தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய
பணிவிடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கணவன் வந்து கொஞ்சம் கையாலாகாத கணவன், அவனுக்கான எல்லா பணிவிடைகளும் செஞ்சு அவனுக்கு உணவு ஊட்டிட்டு வந்து அப்புறம் இந்த துறவிக்கு வந்து உணவு ஊட்டலாம் அப்படின்னு வந்தான். இவருக்கான கோபம், இவருக்கு தன் தவத்தின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை. நான் தவம் செஞ்சுட்டு முடிச்சு பார்த்தேன், கொக்கு பொசிங்கிருச்சு. அப்போ இவன் இவ்வளோ நேரம் நான் வந்து வாசலை வந்து நிற்கேன், சாப்பாடு கேட்டுக்கிட்டு நிற்கேன், இவ பாட்டில் என்னென்னமோ அங்கே அடுப்பங்கரையில் ஏதோ பரண்டிகிட்டு இருக்கிறாள், நமக்கு வந்து உடனே பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முடிச்சு பார்த்தார். அவர் சொன்னார், கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா, நீ என்ன கொக்குன்னு நினச்சி பொசிக்கலாம் நினச்சியாப்பா, அதுக்கானது நீ நான் வந்து என்னுடைய கடமையில் இருந்தேன், என்னுடைய கணவர் வந்து கையாலாகாதவர், அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ நீ இடையூடாக வந்தேன், அவருக்கு நான் ஊட்டின சாப்பாடை இடையில வச்சுட்டு வர முடியாது, குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில அவர் அப்படியே அந்தரத்தில் நிறுத்திட்டு வர முடியாது, அவைகளை முடிச்சுட்டு வந்து நான் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சேன்னு சொன்னான். உடனே, உனக்கு இது எப்படி, நான் கொக்கு எரிச்சது, நான் அங்கெல்லாம் கொக்கு எரிச்சிட்டு வந்தேன், இங்கே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்டார். இன்னும் 4-5 தெரு தள்ளி போய் அங்கே போய் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு அடையாளம் காமிச்சு நீ அங்கே போய் விவரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே வந்து போனால் ஒரு பையன், வயது பையன், அவங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டிய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதாங்க, அவங்களுக்கு வேண்டிய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கான். இவர் இங்கேருந்து போய் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அந்த பையன் சொன்னால், அந்த பையன் கொஞ்சம் பொறுங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கண்ணு தெரியாத பெற்றோர்களுக்கு வேண்டிய கடமைகளை செஞ்சு அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தான். உடனே அவன், என்னடா நம்ம அங்கேருந்து ஒரு கொக்கு எரிச்சிட்டு வந்திருக்கோம், அங்கே ஒரு பொம்பளை புள்ள பார்த்து நம்மளை ஒன்றும் சொல்லலை, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனும் நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவனை ஏற்று பார்த்தார். அவன் சொன்னான், நீங்கள் கொக்கை எரிச்சிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மா வர சொல்லி நீங்கள் என்னையை பார்க்க வந்திருக்கீங்க அப்படி தானே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் இந்த இதை சாப்பிடுங்க, நான் வந்து என்னுடைய கடமையை தவறக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுடைய வயோதிகம், அதோடு அவருக்கு கண் வேற தெரியலை, அந்த சூழ்நிலையில் நான் செய்யும் கர்மத்தை நான் விட்டுட்டு நான் இங்கே வர முடியாது, அதனால் நான் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் மன்னிச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. நீ வாங்கிட்டு என்ன ஏன் அங்கேயும் அந்த அம்மா நான் கொக்கை எரிச்சே தெரியாது சொன்னேன், ஏன் அங்கேருந்து இங்கே வந்தால் நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிட செஞ்சுட்டு அந்த அம்மா சொன்னாளான்னு நீ கேட்குற, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த பக்கமாக ஒரு கசாப் கடை ஒருத்த வச்சுருக்கிறான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி இவர் அங்கே அனுப்பிச்சிட்டார். இவன் நேராக கசாப் கடை வச்சுருக்கான். கசாப் கடைன்னா மாமிசத்தை வெட்டி எல்லாருக்கும் விற்பனை பண்ணி அவன் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது அவனுடைய குலத்தொழில், எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்திரமணம் இருக்கும் மோனத்தை, அந்த நிலையிலிருந்து அவன் எந்த தொழில் செஞ்சானாலும் அவனுடைய மனம் அந்த பேரண்ட நாயகனிடமே இருந்தது. அவன் அங்கேருந்து வந்தவொடனே இவங்கள்லாம் வந்து இவன் சாப்பாடு போடும்போது தான் கேட்டாங்க, ஆனால் அவன் ஒன்றுமே கேட்கல. அதிகாலை பொழுது இவன் கசாப்பு கடையில் எல்லாம் வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் நாய்க்கு போட்டான், கொஞ்சம் காகத்துக்கு போட்டான், அப்புறம் கொஞ்சம் ஏழை எளியவர்கள் வந்து கேட்கும்போது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கறி எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் தன்னுடைய கர்மமே கண்ணாயிட்டு, நான் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அமருங்கள் சுவாமி, நான் வந்து இந்த என்னுடைய கடப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட ஆற அமர பேசுகிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டான். இவன் உடனே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். நாய்க்கு கொஞ்சம் கறி அள்ளி போடுறான், காக்காய்க்கு கொஞ்சம் கறி அள்ளி போடுறான், கொஞ்சம் வயோதிகமாக வந்து கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய பாத்திரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கறி கொடுக்குறான். என்ன தான் செய்கிறான்னு பார்த்தா கடைசி கறியெல்லாம் விற்பனை ஆகிட்டு அவன் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு, வாங்க சுவாமி எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு வந்தான். அவனை உட்காத்தி வச்சுட்டு இவன் முகங்கை கால் கழுவிட்டு, உனக்கு என்னவாவது சாப்பாடு வேணுமா என்ன வேணும்னு அவரை கேட்டுட்டு அப்புறம் உட்காந்தேன். எனக்கு அதெல்லாம் இருக்கட்டுப்பா, எனக்கு ரொம்ப ஆர்வம், தாங்க முடியலை, இதெல்லாம் எப்படி நடக்கு அப்படி, நீ கொக்கை எரிக்கிறதுக்கு ஒரு தவம் பண்ணின, தவமே காரணமாக, அதாவது அந்த அந்த பெண் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, கொழுநன் தொழால் தெய்வம் தொழால், தெய்வமே தொழமாட்டான், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள், தெய்வத்தை தொழாம கொழுநன் கணவனையே தொழுது எழுந்து அவள் அவனுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவள் பெய்யன பெய்யும் மலை, அவளுடைய தமம் அப்படி இருக்குது, தெய்வம் தொழாமல் கொழுநனை கணவனையே தொழுது அவள் மழை பெய்யும்னா பெய்யக்கூடிய அளவிற்கு அவட்ட ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குது, அதனால் அது பிழிஞ்சிச்சு. அங்கேருந்து இந்த பக்கம் வந்தேன்னா இந்த பக்கமாக அந்த பையன் வந்து கண் தெரியாத பெற்றோரை விட்டுட்டு அவன் தன்னுடைய சுகஜீவனம், நான் இவர்களுக்கு கைங்கரியம் பண்ண முடியாதுன்னு அவன் போயிருக்கலாம், ஆனால் அந்த பெற்றோருக்கு வேண்டிய கைங்கரியத்தை செய்து அதன் மூலமாக அதுக்கப்புறம் அவன் போய் உழைச்சி
அதுக்கப்புறம் அவன் பொருளீட்டி தன்னையும் கவனிச்சுக்கிட்டு தன் பெற்றோர்களையும் கவனிக்கிறான். அப்போ தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். தனியாக அவன் தவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய கர்மத்தை, தனக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தான் வயது பையனாக இருந்து தான் உழைத்து பணம் ஈட்டி பெற்றோர்களையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றி கொண்டு வாழக்கூடியவன் அவன்தான் தவம். தனியாக நீ ஒன்ற மாதிரி காட்டில் போய் தவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய தொழிலே தவமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீ எங்கிட்ட வந்த, நான் வந்து புலால் வெட்டி விற்கிறவன் தான். நான் வந்து என் நான் புலால வெட்டி நானே அனுபவிச்சுக்குன்னு நினைக்கல. என்னை நம்பி வாழக்கூடிய கொஞ்சம் பேருக்கு நான் அந்த புலால வந்து அதில் என்ன லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தில் ஒரு பகுதியை காக்கைக்கு, கோழிக்கு, குருவிக்கு, குஞ்சிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். ஏழைப்பாளைகள் வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். மிச்சத்தை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் இனி உங்களை மாதிரி வரக்கூடிய அதிதிகளுக்கு நான் அதுலேயும் பிச்சை போட்டுட்டு நான் சாப்பிட போகிறேன். இது இது இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் என்ன எங்கே நடந்தானாலும் ஒரு பெரிய தவம் பண்ணி மூச்சு அடக்கி அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு இது மாதிரிலாம் பெறணும்னு அவசியம் இல்லை. இயல்பாக இது வந்துடும். ஏன்னா இந்த ஞானம் வந்து யாரோ கொடுத்து வரக்கூடியதில்லை. எங் இயல்பான கடமை உணர்வோடு, இயல்பான ஞானத்தோடு நாம் வாழ்ந்தோமானால் அந்த ஞானமே நமக்கு தவத்துக்கான பெரும் ஆற்றலை பெற்றுத்தந்து விடும். அதனால் நீங்கள் வந்து தனியாக எங்கேயும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொக்கை எரிச்சது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் முடித்த முடியிலிருந்தே நீங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டதாக ஒரு கற்பனையில் மிதக்கிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டது பெரிய காரியம் இல்லை. உங்களுடைய கர்மத்தை, உங்களுடைய தவத்தை, உங்களுடைய தர்மத்தை நீங்கள் இயல்பாக செய்யணுமே தவிர அந்த கொக்கு பாவம் அது பொசுங்கி போ அது மேலே கழிவு போட்டுச்சுன்னா அது கழிவு போடுற நேரத்தில் நீ அதுக்கு கீழே இருந்திருக்கிற அப்படி மாதிரி நீ நினச்சேன்னா அந்த கொக்கை பொசுக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த ஒரு கொக்கு இயற்கையாக கழிவு போட்டது தவறா? அதுக்கு போய் ஒரு கொக்கை எரிப்பாங்களா யாராவது? அதனால் இது தவங்கிறது தனியாக செஞ்சு ஒரு ஆடை எரிக்கிறது, ஒரு கோழியை எரிக்கிறது, ஒருத்தங்களுக்கு சாபம் போடுறது, இவங்க அப்படி போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்கன்னு சொல்லுது, அது நமது வினையைத்தான் பெருக்குமே தவிர அது நமக்கு ஞானத்தை தராதுன்னு சொல்கிறாங்க.